வெல்கம் டு பூர்ணிமா வ்ளாக்ஸ் இன்னைக்கு பூர்ணிமா வ்ளாக்ஸ்ல ஒரு டிஃபரெண்டான ரெண்டு சூப்பரான ரெசிபிஸ் பார்க்க போறோம் ஒன்னு ஸ்வீட் இன்னொன்னு வந்து காரம் சோ என்ன பாத்தீங்கன்னா பணியாரம் தான் ரவையில வந்து இனிப்பு பணியாரமோ நம்ம வந்து இட்லி மாவு அரைக்கிறோம் இல்லையா சோ அதுல வந்து கார பணியாரமும் தான் பார்க்க போறோம் சோ ரெண்டுமே எப்படி செய்யலாம் என்னென்ன பொருட்கள் வேணும்ன்றத நம்ம பார்த்தறலாம் வாங்க இப்போ வந்து நம்ம ரவை பணியாரத்துக்கு தேவையான என்னென்ன பொருட்கள்ன்றத பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து ரவை எடுத்திருக்கேன் அரிசி மாவு கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன் மைதா மாவு கொஞ்சோண்டு கோதுமை மாவு தேங்காய் திருவல் ஏலக்காய் வந்து ரெண்டு மூணு நச்சு வச்சிருக்கேன் சோ இனிப்பு பணியாரத்துக்கு தேவையான வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன் சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ ஒரு டம்ளர் வந்து ரவை நான் எடுத்திருக்கேன் சோ இந்த டம்ளர் தான் நம்ம மெஷர்மென்ட்க்கு எடுத்துறோம் சோ நீங்க எந்த எதுக்கு அளவு எடுத்துக்கிறீங்களோ அதே இதல வச்சு நீங்க அளவு வந்துட்டு மத்த மாவை நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் நான் ரவை எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து ரவையை வந்து நம்ம நெய்யில கொஞ்சம் வறுத்து போட்டுருவோம் இப்போ நம்ம வந்து அடுப்புல சட்டியில வச்சிருக்கோம் சோ இதல லைட்டா நம்ம நெய் விட்டுக்கலாம் ரவை வறுக்கிறதுக்கு சோ இப்போ நம்ம ஒரு டம்ளர் ரவை எடுத்துறோம் சோ அதை அப்படியே போட்டுட்டு லைட்டா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில சோ நீங்க இந்த மாதிரி வறுத்து போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் வலுவலுன்னு இல்லாம இருக்கும் நம்ம ஒரு நிமிஷம் வந்து சிம்ல வச்சிட்டு நம்ம லைட்டா நெய்யை ஊத்தி வறுத்தாவே போதும் ரொம்ப நேரம் நம்ம வறுக்கணும்ன்றது இல்ல நல்லா அந்த நெய் வாசனை எல்லாம் அந்த வறுத்த வாசனை வந்துருச்சு சோ இந்த டைம்ல வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை பாத்திரத்துல மாத்திக்கலாம் நம்ம திருப்பி வந்து அடுப்புல வந்துட்டு பேன் வச்சிருக்கோம் இதுல வந்து லைட்டா பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வெல்லம் வந்து பால் கரைக்க போறோம் நம்ம அப்படியே ஊத்திக்க முடியாது சோ மண்ணா இருக்கனால நம்ம வந்துட்டு பாகா கரைச்சு அதை அப்படியே நம்ம வந்து வடிகட்டி ஊத்திக்கலாம் சோ வந்து டம்ளர்லயே நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லையா சோ அதே மாதிரி வெல்லமும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டம்ளர்ல ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் வெல்லம் போட்டிருக்கேன் நீங்க கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க சோ ரொம்ப தண்ணி விட்டீங்க அப்படின்னா மாவு தண்ணி மாதிரி ஆயிரும் நல்லா வந்துட்டு மெல்ட் ஆகட்டும் இப்போ நம்ம ரவைய வறுத்து வச்சிருக்கோம் இதுல மாத்திருக்கோம் பாத்திரத்துல சோ இதுல வந்துட்டு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம் நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா நீங்க அந்த ஒரு டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்க எந்த பாத்திரத்தை மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே இதையே வச்சு நீங்க ஈக்குவலாவும் மெஷர்மெண்ட் நீங்க எடுத்துக்கலாம் இப்போ நான் மைதா மாவை ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஸோ அரிசி மாவு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு பிஞ்ச் போட்டால் போதும் ஸோ அது ரிச் டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் ஸோ இதை நல்லா ஃபுல்லாக எல்லா மாவும் கலந்து விட்டுட்டு இதில் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்குவோம் ஸோ இதில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க ஏன்னா நம்ம வெள்ளை பாகு நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் நீங்கள் அதில் தண்ணி ஜாஸ்தி விட்டு கலந்துட்டீங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும் மாவு அதனால தண்ணி வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நீங்க கலந்து விட்டுக்கலாம் இப்ப கலந்து விட்டதுக்கு அப்புறம் மாவு வந்துட்டு இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு இதுல வந்துட்டு நம்ம இந்த வெள்ளை பாக எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு அப்படியே சேர்த்துடலாம் இப்போ வந்துட்டு மாவு நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு வெள்ளைப்பாகு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் இந்த நேரத்தில் நம்ம நச்சு வச்ச இந்த ஏலக்காவை சேர்த்துடலாம் ஸோ ஏலக்காய் வந்து ஃப்ளேவருக்கு தான் ஸோ உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம தேங்காய் திருவி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் ஸோ ரவை வந்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் வந்து ஊறி நம்ம அந்த புத புதன்னு வரும் ஸோ அதனால தான் கொஞ்சம் ஊற வைக்கிறோம்
இது நம்ம செஞ்சு ஒரு காமல நேரம் கழிச்சு நம்ம ஊத்தும் போது கொஞ்சம் கெட்டியா இருக்கும் மாவு. ஸோ ரவை வந்து நல்லா ஊறி வரும். ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பார்க்கலாம். இது வந்துட்டு நம்ம இட்லி மாவுக்கு அரைச்ச மாவு தான் இது. ஸோ அதில் வந்து நம்ம கார பணியாரம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மாவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது இப்போ வந்து இப்போ என்னென்ன தாளிச்சு கொட்டுவோன்றதை பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் வந்து பேன் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுக்குவோம். நம்ம தாளிக்க கடுகு உளுந்த பருப்பு வந்துட்டு சேர்க்க போகிறோம். ஸோ கடுகு வந்து பொரிஞ்சு வரட்டும். ஸோ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வருது. ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம வந்து வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட வந்துட்டு ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கோம் கருவேப்பிலை. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே சேர்த்து வதக்கிடுவோம். ஸோ நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு அரிசி மாவில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருப்போம். ஸோ அதனால் நம்ம லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதை அப்படியே வந்து மாவில் நம்ம மாற்றிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சு வந்து இதில் கொட்டிட்டோம். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம இனிப்பு பணியாரத்துக்கு எல்லாமே நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆச்சு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் இந்த பதம் நம்ம ஊற்றுறதுக்கு. அதே மாதிரி இட்லி மாவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாம் தாளித்து வந்து கொட்டியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுவும் வந்துட்டு நல்லா சூப்பராக மிக்ஸாக இருக்குது. இப்போ ரெண்டுமே பணியாரம் வந்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெயை வந்து லைட்டாக டிப் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம ரெண்டு பணியார பேன் வச்சுருக்கோம். ஸோ ரெண்டுலேயுமே வந்துட்டு நம்ம வந்து மாற்றி வந்து ஊற்றி எடுத்துக்க போகிறோம். இனிப்பு ஒன்றும் காரம் ஒன்றும் எல்லா வந்து குழியிலையும் நம்ம கொஞ்சம் ஆயில் வந்துட்டு எடுத்துக்குவோம். ஸோ நம்ம ஆயில் ஆல்ரெடி வந்து டிப் பண்ணியிருக்கோம். நம்ம கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிக்குவோம் எல்லாத்துலேயும். இப்போ நம்ம இனிப்பு பணியாரத்தை தான் ஊற்றிக்குவோம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் மாவு ஊற்றினா போதும். ஸோ அதே மாதிரி கார பணியாரமும் நம்ம இந்த சைடில் ஊற்றிடலாம். நம்ம ஒரு கரண்டி எடுத்து ரெண்டு இதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப மேலே வந்து வலி வலியாக ஊற்ற வேண்டாம். ஸோ இப்போ வந்துட்டு கார பணியாரம் நல்லா வெந்துச்சு ஒரு சைடு. இப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் அப்படியே.
ஸோ லைட்டாக நீங்கள் திருப்பி விட்டுட்டு நீங்கள் சுற்றி விட்டுட்டு திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக திரும்பும். ஸோ இதை வேகிறதுக்கு நம்ம லைட்டாக வந்துட்டு ஆயில் விட்டுக்கோங்க. வந்துட்டு இனிப்பு பணியாரமும் நல்லா வெந்துருச்சு ஒரு சைடு. ஸோ இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஸோ கலர் பார்த்தீங்கன்னாவே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ லைட்டாக நம்ம திருப்பி விட்டுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் திருப்புறதுக்கு. ஸோ நம்ம இன்னொரு சைடு வெந்துட்டோம். நம்ம திருப்பிட்டு தட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ காரப்பணியாரம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. லைட்டாக குத்தி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மாவு இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வெந்துருச்சு, நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம தட்டில் வந்துட்டு மாற்றிக்கிறோம். ஸோ சூப்பராக வந்து நமக்கு காரப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இனிப்பு பணியாரம் நல்லா வெந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது, பஃபியாக. ஸோ இதை நம்ம அப்படியே வந்துட்டு தட்டில் மாற்றிக்குவோம். ஸோ பணியாரத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையா விட்டு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். தட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இனிப்பு பணியாரமும் கார பணியாரமும் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.